எல்லாத்துக்கும் என்னுடைய பணி வணக்கம். பெரும்பாலும் சில இடங்களுக்கு போனோம்னா நம்ம பேசுறது விட மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிப்பேன். ஏன்னா எனக்கு எதுவுமே அது ஒரு பழக்கமாக இருந்தது. ஸோ நிக்கில் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுவான்னு நினைக்கல. நான் சொன்னேன் கொஞ்சம் லேட்டாக கூப்பிடியா, மற்ற பொருளாக போகிறது தள்ளிக்கிறான்னு சீக்கிரமாக கூப்பிட்டாங்க. எப்பவுமே பொதுவாக அரிசி மூலம் நதி மூலம் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கண்டிப்பாக ரிதி மூலம் மசி மூலம் மாதிரி அதை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க சினிமாவில். ஏன்னா யாருக்கிட்ட இருந்து வந்தவர், எங்கிருந்து வந்தவர், என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ சினிமாக்கள் வந்து ரொம்ப எல்லாரும் அதை பார்த்தா அவங்களுக்கு வாய்ப்புகளே கொடுப்பாங்க. வாசனப்பாளன் அவர் சங்கர் அவர்கிட்ட இருந்து வந்தவர் அப்படிங்கும்போது அவருடைய பேக்ரவுண்ட் அதெல்லாமே வந்து அவர் எடுத்த படங்கள் இவர் எடுத்த படங்கள் இதெல்லாமே வந்து அநீதி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லணுங்கிறது இல்லை. எல்லாருமே வந்து எல்லா எதிர்பார்ப்பில் இருக்குது, அதனால் நல்லாயிருக்கும். ரெண்டு விஷயம் மட்டும் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வசந்தபாலம் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தார் ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து. இன்றைக்கி அவருக்கு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸு வந்து கிடச்சிருக்கிறது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசருங்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப ஈஸியாக ப்ரொடியூசர் கிடைச்சாரு. ஏன்னா 16 வயதில் நான் பண்ணும்போது பக்கத்தில் கேஆர்ஜி கம்பெனி அந்த கம்பெனி இருந்தது. ஸோ அம்மன் கிரியேஷன் கம்பெனி பக்கத்துலேயே அவரது கேஆர்ஜி கம்பெனி இருந்ததில் அவங்க பிரதர் கேஆர்ஜியோட பிரதர் வந்து உட்காந்துட்டு இருப்பார். எப்போ அவர் சினிமா எடுக்கல, அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து உட்காந்துருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு படம் முடியும் போதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பார், 16 வயதில் சக்ஸஸ் ஆனோடனே யாரெல்லாம் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து விசாரிச்சுட்டு நான் அங்கே வேறு யாரும் இல்லை பாலகுரன்னா, அது விட்டால் நான் ஒரே ஒரு ஆள் தான் எங்கள் டைரக்டர் அசிஸ்டண்ட்டு. அதனால் வந்து எங்கிட்ட மெல்ல ஆரம்பித்தார், படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. இருங்க, ஒரு படம் தான் முடிச்சிருக்கு, உடனே படம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது படம் அது பண்ணும்போதும் பண்ணி முடித்து ரயிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அதை பண்ணலான்னாரு. அப்போவும் நான் முடியாது, இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னேன். அப்புறம் மூணாவது படத்தப்போ அப்போ வந்து கேட்டார். அப்போவும் நான் சொன்னேன், நான் அங்கே போய் கேமரா வைக்கும்போது யாருக்கிட்டேயுமே கேட்காம எனக்கு கன்ஃபார்மாக இப்படித்தான் இப்படித்தாங்கிற தெரிகிற மாதிரி இருக்கும்போது தான் நான் படம் எடுக்கணும், அதனால் இன்னொரு படம் போட்டு விடுங்க அப்படின்னேன். அப்புறம் சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து நான் டைரக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே புதிய வார்ப்புகள் வந்து நடிக்கிறதுக்கு கமிட் ஆச்சு, அப்புறம் கன்னி பருவத்தில் கமிட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, நான் எதிர்பார்த்து அப்படி சொன்னார் அவர் சிரமப்பட்டோம் அப்படின்ட்டு, எனக்கு அந்த சிரமமெல்லாம் எதுவுமே இல்லை. நான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வந்து பண்ணேன். இது எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உன்னை நீ நம்பி உன்னை தயார்படுத்திக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி இது பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் இப்போ பாடலாசிரியர் பற்றி எல்லோரும் நிறைய பாடலாசிரியர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, முத்துக்குமார் இது பண்ணாங்க. இதில் அந்த ஹீரோவோட கவிதை எழுதுகிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிழக்கே போகும் ரயிலப்போ அதில் வந்து சுதாகர் மெயின் ஹீரோ, அவர் வந்து பாட்டு கட்டுற ஆள். ஸோ அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தா கூட அங்கங்கே டைலாக்ஸ் அது இது எல்லாமே வந்து நான் கூடவே 16 வயதுலேருந்து எங்கள் டைரக்டர் கூட இது பண்ணிட்டுருந்தேன். அதனால் அவன் முதல் சுதாகர் அந்த படத்தில் முதல்ல ஹீரோவை நடிக்கிறாரு, அப்புறம் பாட்டு கட்டுற ஆள். ஸோ அதனால் வந்து அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ரொம்ப கரெக்டான வார்த்தையாக இருக்கணும், அறமாக விழுக்கூடாது, நல்ல வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராத்திரி 1:30-2 மணிக்கு பழனியில் டீ கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே பேனா தலையில் தட்டிக்கிட்டே யோசிச்சுட்டே இருந்து அவன் முதல் பேசுறது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று யோசிச்சது. அதுதான் படத்துலேயே வந்தது. என்னென்னா, எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, ஆனால் அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. இதுதான் ஃபஸ்ட்டு அவனுக்கு எழுதினேன். எழுதிட்டு சுதாகர்ட்டையும் சொன்னேன், என்னென்னா எப்பா இது உனக்கு இன்ட்ரடக்ஷனுக்காக மட்டும் எழுதலை, பொதுவாகவே ஜென்ரலாக இது ஒரு தியரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இன்றைக்கி சினிமாவை நோக்கி வர்றவங்களுக்கும் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எப்படி சினிமாவுக்கு வருது, சினிமாவுக்கு வருதுன்ட்டு நிறையா இன்னும் பாக்கியாக கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க, பார்க்கும்போது கேள்வி கேட்குறவங்க இருப்பாங்க. அப்போல்லாம் நினச்சிருச்சுக்குவேன், எனக்கு பழைய கதை ஒன்று, ஒருத்தர் வில் வித்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போய் ஆசிரியர்கிட்ட போனேன். போனோடனே வான்னு வில்லை கொடுத்தாரு, அம்பையும் கொடுத்தாரு, கொடுத்த ஒரு மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போய் மரத்தை காமிச்சார்.
மரம் தெரியுதான்னா தெரியுது அப்படின்னா, கிளை தெரியுதான்னா தெரியுது அப்படின்னா, பிரான்ச் தெரியுதா, இலையெல்லாம் தெரியுதான்னா தெரியுது அப்படின்னா, அப்புறம் கனி தெரியுதானா தெரியுதுன்னா, வில்ல வச்சுட்டு புறப்பட்டு உனக்கு வில்லு வித்தியே வராது அப்படின்ட்டாரு. அவன் முழிச்சான், என்னங்க இப்படி கேட்டீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாயா, கனி மட்டும் தெரிஞ்சால் தான் நீ வில் வித்தியில் கரெக்டாக இருப்ப. எடுத்தோடனே அதை கவனிக்காமல் மரம் தெரியுது, கிளை தெரியுது, இலை தெரியுது, இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம்னா உனக்கு கான்சன்ட்ரேஷன் சரியாக இருக்காது, சரியாக வராது அப்படின்னு. அதனால் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கூட தான் நான் என்ன சொல்லுவேன்னா, சினிமானா சினிமாவை தோற்று வேறு எதையுமே நினைக்காமல் இதை மட்டுமே நினச்சிட்டு வந்தால் தான் இதில் சக்ஸஸ் ஆக முடியுமோ இல்லையா. சைடில் அங்கங்கே போயிட்டு இருந்தோம்னா மைண்ட் அதில் அட்ராக்ஷன் ஆச்சுன்னா சக்ஸஸ் ஆகவே முடியாது அப்படிங்கிறதான் சொல்ல விரும்புகிறேன். வேறு என்ன, நிறைய பேர் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே உங்கள்கிட்ட நானே நிறைய கேட்கறதுக்காக நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எப்பவுமே ஏமாத்தாமல் எங்களுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க ஸ்டேஜுக்கு வந்தவங்க. இல்லை இல்லை, அது ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, புஸ்தகம் எழுத நடத்துறதுனால படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதில் வரக்கூடியது, அப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதில் வரக்கூடியது. ஸோ அந்த நால்வருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் ஜிவி பிரகாஷ் அவர் எல்லாத்துக்குமே, எல்லாத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக படையும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இந்த விழாவிலையும் இதே மாதிரி கலந்துட்டு பேசணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்.